ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க விளாக்குள்ளே போகலாம். மூணு செல்ல பிள்ளைங்களும் கண்ணாடி பார்த்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கொய்யாக்கா உடம்புக்கும் நல்லது. இது நாட்டு கொய்யாக்கா, இது சாப்பிட்டா நல்லா இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு வாங்க, செம்ம டேஸ்ட். நீங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு இது மாதிரி அழகாக ஒரு குட்டி பவுலில் நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் கொடுக்கீங்களோ அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இப்படி ஃபோர்க் வச்சு கொடுங்க. ஒரு பீஸ் இல்லாமல் எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க. இந்த கொய்யாப்பழம் வாங்கி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இல்லை அம்மா பாரு தலையாட்டு ஆட்டில் டான்ஸ் ஆடல ஆட்டு முத்தங்குடு. வீட்டில் எந்த காய்கறியும் இல்லாமல் இருந்துச்சு, அதனால் நான் சுண்ட வத்தல் இருந்தது கொஞ்சம் சுண்ட வத்தல் குழம்பு வச்சுட்டேன். குழம்புக்கு சாப்பிட்றதுக்கு முட்டை ஒன்று வேக வச்சு வச்சுருக்கேன். இங்கே எப்போவுமே சுண்ட வத்தல் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில். காய்கறி என்றைக்காவது இல்லைன்னா நீங்கள் இது மாதிரி சிம்பிளாக சுண்ட வத்தல் குழம்பு வச்சுக்கலாம். அப்பளம் பொறிச்சு முட்டை வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது மாதிரி கொடுங்க. 6 மணிக்கு நாங்கள் கோயம்புத்தூர் வாவுசி பார்க் பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் பெரியவங்களுக்கு 10 ரூபா டிக்கெட்டு, சின்ன பிள்ளைங்களுக்கு 5 ரூபா டிக்கெட்டு. அந்த பார்க்குக்கு சாயந்தரமாக நாங்கள் போயிட்டோம். அங்கே கிட்ஸு விளையாடுறதுக்கு நிறைய திங்ஸ் இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணா எங்கள் சன் ஜெஃப்ரின். நல்லா ஜாலியாக விளையாடலாம், நிறையா எவ்வளோனாலும் விளையாடலாம். கோயம்புத்தூரில் நிறையா ஃப்ரீயாகவே பார்க் இருக்குது. என் ஹஸ்பண்ட் ஒர்க் முடித்து சீக்கிரமாக வந்துட்டாங்கன்னா இது மாதிரி நாங்கள் பார்க்குக்கு போயிடுவோம். சன் விளையாடுறதுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுவான். நீங்களும் கோயம்புத்தூராக இருந்தீங்கன்னா இது மாதிரி ஃப்ரீயாக பார்க்குக்கு போய் உங்கள் பிள்ளைங்களை கூப்பிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்க. சண்டேனா நிறைய சில்ட்ரன்ஸ் வருவாங்க. சண்டேனா நிறைய கூட்டம் இருக்கும். டெய்லியுமே ஈவினிங்லாம் நல்ல நிறைய கூட்டம் தான் வருவாங்க. சண்டே ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைனாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக மறந்துடாதீங்க. பாய்.